தர்மபுரி ஹக்லே சுன்னத் ஜமாத் செயலாளர்கள் மற்றும் இஸ்லாமிய கூட்டு இயக்கங்கள் இணைந்து குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி அமைதி பேரணி தர்மபுரி கோட்டை மசூதியில் இருந்து பேரணியாக இஸ்லாமியர்கள் புறப்பட்டனர். தர்மபுரியில் நகர முக்கிய வீதிகளின் வழியாக பெரியார் சிலை, நான்கு ரோடு சந்திப்பு, தபால் நிலையம் வழியாக தர்மபுரி BSNL அலுவலகம் வந்தடைந்தனர். அகிலே சுன்னத் ஜமாத் தலைவர் அப்துல் காதர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள், குழந்தைகள் என 10,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த மத்திய அரசிற்கு எதிராக கோஷம் எழுப்பி குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் 10,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதால் தர்மபுரி நகர பகுதிகளில் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனா்.